ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செண்டிமாக்கத்தோட பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சாமி அலங்காரம் பண்ணுற வீடியோனால இதில் அட்டாச் பண்ண முடியல, ஏன்னா இதுவே 13 மினிட்ஸ் வந்துடுச்சு. அப்படின்றதுனால பார்ட் 1க்கு பெருசாக இந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன், பட் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, அது இருக்க சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தினி கோவிலில் இருக்கும், அதாவது எங்கள் குலதெய்வம் கோவிலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தினி கோவிலில் பொங்கல் வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ஏன் தம்பி எங்கே போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டான் என் தம்பி. மொட்டை அடிக்க தான் ஆக்சுவலாக போயிட்டு வந்திருக்கானே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் பெரியம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்கன்றதுனால அவங்க குதிரை ஓட்டுறதுக்கு போயிருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்டாச்சூஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்து வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அங்கே பொங்கல் வச்சுருந்ததுனால நானும் என் தம்பி எங்கள் அப்பா அண்ட் நான் ஒரு அங்கிள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து அந்த குதிரை ஓட்டுறதுல வந்து அந்த சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குதிரை மேலே ஏறி அவன் ஓட்டுறான், நான் குதிரையே குதிரை மேலே ஏறி ஓட்டுதான். ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. அந்த குதிரைக்கு வந்து கண் திறக்கணும், அதுக்காக மை வந்து எடுத்து தான் நீங்கள் கண்ணில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா மை எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தார். ஸோ மை கிடச்ச உடனே அந்த கண்ணில் வச்சுட்டாரு. என் தம்பி வந்து அந்த குதிரை மேலே ஏறி ஒரு வழி பண்ணிவிட்டு அந்த அங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்து வாழைப்பழம் ஊதுவத்தி அதெல்லாம் வச்சு கும்பிட போகிறோம். இது வந்து எந்த பெரியம்மா வேண்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் ரெண்டு பெரியம்மா. ரெண்டாவது பெரியம்மா வந்து அவங்க பேர் சுதா பெரியம்மா, அவங்க வந்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை வந்து இந்த வேண்டுதலை வந்து என் தம்பி மூலமாக நிறைவேற்றிருக்கோம். எதுக்கு இதை வேண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு டைஃபாய்டு வந்துச்சுல்ல, ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து இனிமேல் எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து குதிரைலாம் வந்து கொடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த சாமி ரெடி பண்ணாங்க இல்லையா. ஸோ அதோட வீடியோ நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் மாற்றி அட்டாச் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து அந்த வீடியோட கண்டினியூஷனை காட்ட முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற கேப்புக்கு, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் அப்போ பண்ண வீடியோ இது. என்னால் ஏன் அதை ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு வீடியோ, மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து சாமிக்கு வந்து அந்த மாதிரி வேட்டிலாம் கட்டி பண்ண மாட்டோம். ஸோ இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். எனக்கே வந்து நாங்கள் ரெடி பண்ண சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து வீடியோ எடுக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுத்தேன். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி எடுக்கவே மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சுன்னா எனக்கு வீடியோ நல்லா வராது, பட் ஆனால் இந்த வீடியோ நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் பூசியிருக்கோம். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நிலம் ஒன்னால, மலக்கோவில்களுக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே, என்ன மூடி கண்ட கனவே, மனசின் மோட்டாண்டி வந்த உறவே. என்னடா இவங்க வந்து சாமி கும்பிடுற போது சினிமா சாங்ஸா போடுறாங்களே, யோசிக்காதீங்க.
எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லோரும் இழுக்கணும். சாமி பாட்டு இழுக்காதான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கெலாம் வந்து அந்த சாமி சாங்ஸ்லாம் தெரியும். மோஸ்ட்லி எங்களோட சேனல்லே குட்டி பசங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சினிமா பாட்டாக போட்டால் அவங்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், உங்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் எனக்கு வந்து இந்த வீடியோலே ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சாமி வந்து ரெடி பண்ணுறது தான். ஏன்னா அது இந்த வாட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என் கண்ணே பட்டுடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஐடியாவே கிடையாது. வாலண்டரியாக பண்ண ஆரம்பித்தோம், வாலண்டரியாக தான் முடித்தோம். பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே வந்து ஃபஸ்ட்டு அந்த இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க, ஐ மீன் இதோட லாஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நாங்கள் ரெடி பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்தால் அதை தான் இப்போ சொல்கிறேன். இதை நாங்கள் இப்படி தான் வந்து ரெடியே பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா முக்காவாசி பட்டெல்லாம் போட்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது எதுக்கு அந்த மூணு கல் அப்படின்னு யோசிப்பீங்க. நாங்கள் மோஸ்ட்லி விளக்கேற்ற போது காற்றுல வந்து அணையுது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஐடியா பண்ணி, எங்களுக்கு டைம் வந்து சாட்டர்டே நிறைய இருந்துச்சுன்றதுனால சண்டேவை வந்து நம்ம கொஞ்சம் இந்த வாட்டி வித்தியாசமாக பண்ணணுன்றதுக்காகவே அதை வந்து எங்கள் அம்மா பண்ணி வச்சாங்க. ஸோ நான் அதை வந்து ரெடி பண்ணும் போதே உங்களுக்கு சாட்டர்டே வந்து சாட்டர்டே விலாக்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இதோட அவுட்ஃபிட். அண்ட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஃபுல்லாக அங்கே வைபாக இருந்துச்சு. சாம்பிராணி, மஞ்சத்தண்ணி, குங்குமம் எல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து அது ரெடி பண்ணி முடித்த இது பார்த்திங்கன்னா வந்து அதே இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் விளக்கு வந்து நெய் ஊற்றுறதுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து நான் சொன்னல விளக்கு வைக்கிறது, அந்த இடத்துல வந்து இதை வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது ஐனரப்பன் அந்த ரேஞ்சில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேட்டிலாம் கட்டி பண்ணாங்க. ஆக்சுவலாக ஐனரப்ப சாமிக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஸோ அதனால் நான் இந்த பாட்டு திருப்பி வந்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து அந்த மோஸ்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத ஆக்சுவலாக இந்த சாமி சாங் தான் என்கிட்ட. சில டைம் வந்து முருகர் சாங்கும் வச்சுருப்பேன். ஐனரப்பன் சாங்கில் வந்து இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. வந்து கோலம்லாம் வந்து போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணுறாங்க சாமியை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் என் தம்பியே வந்து எழுந்து வந்தான். குளிக்க கூட இல்லை, நான் சாமியை பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தான். ஸோ ஸ்டார் போட்டுட்ருக்காங்க கோலம். ஸோ சிம்பிளாக தான் வந்து கோலம் போட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பேஸில் அது மட்டும்தான் போட முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோலம் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோலம் போட்டதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய், கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமா.
சாம்ராணிலாம் போட்டு அந்த இடத்துல வந்து நல்லா வந்து பிரைட்டாக காமிச்சாங்க. அண்ட் வீடியோ வந்து நான் அழகாக எடுத்திருக்கேனா இல்லையான்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா திருப்பி சித்திரி கோவில். ஸோ நான் இதுதான் ஆக்சுவலாக நான் வந்து அந்த சாமி ரெடி பண்ண வீடியோ. பொங்கல் வைக்கிறதுக்காக இப்போ தான் வந்து வந்திருக்காங்களே. ஆக்சுவலாக என் தம்பி வந்து மொட்டை அடிக்க போயிருக்கான். மொட்டை அடிச்சுட்டு வந்தது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து இது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வீடியோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு, என்னால் திருப்பி எடிட் பண்ண முடியாதுன்னு நான் ஐடியாச் பண்ணுவேன். பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. இதுதான் அவனோட அவுட்ஃபிட்டு. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து போகிறாரு ஐயாதோரை. அண்ட் எங்கள் அப்பாவும் மொட்டை அடிச்சா அவரும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் எங்கள் கோவில் ஆக்சுவலாக எங்கள் கோவிலே இப்படி தான் இருக்குமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மரம்லாம் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய மரம் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மரம்லாம் வந்து அழகாக நட்டு வச்சுருப்பாங்க. நிறைய ஆக்சுவலாக வெனஸ்டேலாம் போனீங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் வந்து சித்தினி கோவிலில். ஏன்னா வெனஸ்டே தான் ஸ்பெஷல் டே, அன்றைக்கி தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. எங்களுக்கு வந்து லீவ் போட முடியாதுன்றதுனால சண்டேவே வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் பாலே வைக்க போகிறாங்க எங்கள் அம்மா. உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறேன். ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போகிறேன். வந்து அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு வந்துட்டான். ஸோ வந்து சந்தனம்லாம் வந்து ஃபுல்லாக பூசிட்டு அழகாக வந்து வந்துட்டான். எங்கள் அப்பா வந்து லைட்டாக தான் வந்து சந்தனம் பூசியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தினி கோவிலில் வந்து எல்லாமே வச்சுட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் இவ்வளோ தான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே நாங்கள் வந்து போகிற வீடியோ காட்டுவோம். கத்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.